வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர் ரங்கசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா அந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்துல அறிவிச்சிருக்காங்க. வேர்ல்ட் லெவல்ல இந்தியாவை ஒளிர செய்யறதுல நம்ம எல்லாருக்கும் பெரிய பங்கும் பொறுப்பும் இருக்கதா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில நடந்த கான்வகேஷன்ல பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் ட்ரைனேஜஸையும் செப்டிக் டேங்க்ஸையும் மனுஷங்களே இறங்கி கிளீன் பண்றது மனிதநேயமற்ற செயல்னும் இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அறிவிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக உறுப்பினர்கள் பெட்ரோல் ஊத்தி தீ குடிக்க முயற்சி பண்ணது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் படி பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்க்கோ பப்ளிக்க சரக்கு வாகனத்துல கூட்டிட்டு வந்தா சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு போக்குவரத்து ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. சட்டமன்ற தேர்தல்ல அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களோட முதல்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அந்த பார்ட்டியோட பொது செயலாளர் டிடிவி தினகரன் பெயர் இடம்பெறலன்னு சொல்லப்பட்டிருக்கு. டிஎம்கே அவங்க கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி போட்டி போட போற தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில டிஎம்கே ஓட தலைவர் ஸ்டாலின் வர 14 தேதியில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரப்புரை பண்ண போறதா அந்த கட்சியோட சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் போஸ்டல் ஓட்டு போட போதுமான கால அவகாசம் வழங்குறத உறுதி செய்யணும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் பசுபதியை ஆதரிச்சு பரப்புரை மேற்கொண்ட சீமான் யங்ஸ்டர்ஸ் டீசென்டான சேலரி வாங்குற கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்குறது தான் அவரோட லட்சியம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர் நடராஜனுக்கு தோள்பட்டை மற்றும் முழங்கால் பகுதியில் ஏற்பட்ட காயத்தினால இந்தியா இங்கிலாந்து டீமுக்கு எதிரான T20 சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.